வெல்கம் டு ஐவர் கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டல்கோனா காஃபி. அதுக்காக இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்து வச்சுருக்கிறேன், அதோட சீனி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ செய்முறையை பார்த்துடலாம். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது 2.5 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன், அதோட சுடு தண்ணி 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்கிற தண்ணி தேவையில்லை, சூடாக இருந்தால் போதும் தண்ணி. இப்போ நான் பீட் பண்ணுறேன், பாருங்கள் இப்போ எவ்வளோ டார்க் கலராக இருக்குது. இது வழக்கமாக 1:1:1 ரேஷியோ தான் எடுப்பாங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கிறேன் சீனி, ஏன்னா காஃபியோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சீனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இப்போவே ஃப்ளஃபியாக வந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா கலர் இன்னும் ஒரிஜினல் கலர் வரல. பாருங்கள் நம்ம பீட் பண்ண பண்ண தான் லைட் கலராக மாறிட்டே இருக்கும். பாருங்கள் இப்போ லைட் கலர் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்பூனாலேயும் பண்ணலாம், விஸ்காலேயும் பண்ணலாம். ஸ்பூனு விஸ்கால பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும், 10 மினிட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டான பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த கலரும் வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து இப்படி கொட்டணுன்னா 1, 2, 3, 4, 5 சொல்லும்போது தான் அது கீழே விழும். இதுதான் நம்ம சரியான பதம். பார்த்துக்கோங்க, ரெடி ஆகிடுச்சு டல்கோனா க்ரீம். இப்போது நம்ம டல்கோனா க்ரீமை சர்வ் பண்ணிடலாம். நான் 2 கப்பில் பால் எடுத்துருக்கிறேன், 1 கப்பில் நம்மளோட பேசிக் டல்கோனா க்ரீமை வைக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அதில் நம்ம ஃபுல்லும் ஃபில் பண்ணிட வேண்டியது தான். இப்போது 1/2 கப்லேயும் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் 1 ஃப்ளேவர் செய்யலாம். இதில் மோக்கா ஃப்ளேவர் காஃபி செய்யலாம். இதுக்கு எந்த சாக்லேட் பவுடராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ போன்விட்டா எடுத்துருக்கிறேன், நீங்கள் சாக்லேட் சிரப் கூட யூஸ் பண்ணலாம். அதை நல்லா கலக்கிட்டு நம்ம அது மேலே இந்த டல்கோனா க்ரீமை சேர்த்துட வேண்டியது தான். பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக அப்படியே மேலே நிற்கிது. இந்த ஃப்ளேவர் சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காஃபியை விரும்புகிற எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம கூலாகவும் குடிக்கலாம், ஹாட்டாகவும் குடிக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.